குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம், விஜிபி மரின் கிங்டம், சென்னை. அண்ணாமலை மோடியுடைய குட் புக்ல இருக்காரு. அவருடைய தயவுல தான் மோடிய பலமுறை காப்பாற்றப்பட்டிருக்காரு. ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு பெரிய விவாதம் வருது. தொடர்ந்து மோடியே ஏன் பிரதமரா இருக்கணுமா? ஆர்எஸ்எஸ்ல நீண்டகால உழைத்தவர்களுக்கு பிரதமர் நாற்காலி இல்லையா? இந்த விவாதம் வருகிற பொழுது மோடிக்கு சாதகமாக அண்ணாமலை வந்து கண்டிப்பாக அமைச்சர் ஆனாலும் மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தமிழிசைக்கு அது வாய்ப்பு இல்லை, அண்ணாமலைக்கு அது வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை 40 வயசு தான் ஆச்சு, அந்த மாதிரி ரிட்டையர்டு வயசு இல்லை. தமிழிசையால் அண்ணாமலை செய்கிற வேலையில் 0.5% கூட பண்ண முடியாது. திமுகவை கடுமையாக எதிர்க்கிற வேலை இப்போ தேவை. அதை தமிழிசையால் செய்ய முடியாது, அண்ணாமலையால் தான் செய்ய முடியும். அதனால அண்ணாமலை தான் தமிழக பிஜேபிக்கு தலைவராக இன்னும் 2 வருஷம் இருக்கணும்னு பிஜேபி தலைமை விரும்புது. ஏன் தமிழிசை பதவியை ராஜினாமா பண்ணி வர்றாங்கன்னா, பதவி முடிஞ்சதுன்னா திருப்பி அரசியல் வாழ்க்கையே சூனியமாயிரும். அதனால அந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வருது. இது அந்த மாதிரி ரிசைன் பண்ணதை பிஜேபி தலைவர்கள்லாம் விரும்பவே இல்லை. ஆளுநராக இருந்தால் அப்படியே ஓய்வுக்கு போக வேண்டி வரும். தேர்தல் வருது, ரிசைன் பண்ணால் கரண்ட் அரசியலுக்கு வந்துடலாம். இதுதான் அந்த அம்மாவுடைய விருப்பம். 26 எடப்பாடி சிஎம் எழுதி வச்சுங்க. இந்த 21 தேர்தலையே இத்தனை கட்சி திமுக கூட கூட்டணி வச்சு 3% தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அதிமுக திமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு? 3-4 அந்த அப்போ வந்து முஸ்லீம்கள் எடப்பாடி கூட இல்லை, கிறித்தவர்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, சிறுத்தை இல்லை. இந்த 2 வருஷத்துக்குள்ள சார், வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எல்லா பக்கமும் பாஜகவை பற்றி ரொம்ப ஒரு பரவலான பேச்சு போயிட்டு இருக்கும்போது, அப்படி நம்ம தமிழ்நாடு பக்கம் வந்தோம்னா, என்னதான் ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அதாவது இந்த வருஷம் வந்து ஓட்டு சதவீதம் ஒரு 10% வந்து வாங்கியிருக்காங்க, அப்படி இருந்தும் அண்ணாமலை மீதும் அதுக்கப்புறம் தமிழிசை மீதும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த தடவை தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெற்றுவாங்களா. ஏன்னா அவங்க பேசினது எல்லாமே அந்த வகையில் தான் பேசியிருப்பாங்க. திமுக டெபாசிட் கூட வாங்காது அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசினார். ஸோ ஆனால் அவரே அந்த இடத்துல வந்து ரொம்ப படுதோல்விதான் அடைஞ்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் அண்ணாமலோட நிலைமை எப்படி இருக்கும் சார் இப்போ? இல்லை, அண்ணாமலை மோடியுடைய குட் புக்கில் இருக்காரு, அதனால் அண்ணாமலைக்கு எப்பவும் வீழ்ச்சி வராது. அண்ணாமலைக்கு அண்ணாமலையுடைய பாஸா பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷ் ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய அமைப்பு செயலாளர். அவருடைய தயவில் தான் மோடிய பலமுறை காப்பாற்றப்பட்டிருக்கார். ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஒரு பெரிய விவாதம் வருது. தொடர்ந்து மோடியே ஏன் பிரதமராக இருக்கணுமா? ஆர்எஸ்எஸ்ல நீண்டகால உழைத்தவர்களுக்கு பிரதமர் நாற்காலி இல்லையா? இந்த விவாதம் வருகிற பொழுது மோடிக்கு சாதகமாக பிஎல் சந்தோஷ் தான் மோடியை காப்பாற்றுறார். இப்போ மோடி காப்பாற்றுகிற போது பிஎல் சந்தோஷோட சிசியும் தான் அண்ணாமலை. அதனால் அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதான் சார், ஆனால் இப்போது பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்குன்னா, அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஒரு அமைச்சர் ஒரு மந்திரி பதவி வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். ஸோ அது உண்மை, தமிழிசைக்கு அது வாய்ப்பு இல்லை, அண்ணாமலைக்கு அது வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை 40 வயசு தானே ஆச்சு, அந்த மாதிரி ரிட்டையர்டு வயசு இல்லை. அதனால் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக அமைச்சர் ஆனாலும் மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாடு இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இந்த வாக்கு பிஜேபிக்கு விழுந்த வாக்கல்ல, தமிழ்நாட்டில் விழுந்த வாக்கு. நீங்கள் இது சாதிய வாக்கு. ஓபிஎஸ்க்கு விழுந்துன்னா ஓபிஎஸ்க்கு பிஜேபி அங்கே செல்வாக்கே இல்லை. ராமநாதபுரத்தில் முக்குளத்தூர் வாக்கு, நைனா ராகேந்திரனுக்கு அந்த பகுதி முக்குளத்தூர் வாக்கு, தேனி குக்கருக்கு சமூக வாக்கு. இப்படி தான் அண்ணாமலைக்கு விழுந்த வாக்கே பிஜேபிக்கு விழுந்த வாக்கல்ல. கொங்குவேளாள மக்கள் தன்னுடைய கேண்டிடேட்னு நினச்சி அவங்க போட்ட வாக்கு தான். இப்படி தான் சௌமி அன்புமணிக்கு என்ன இது பன்னீர் வாக்கு, அது பிஜேபி வாக்கு அல்ல. தப்பாக எல்லோரும் அதை முடிவு பண்ணுறாங்க. பிஜேபி தனியாக நின்றால் இந்த வாக்கு வாங்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸுக்கும் நயினா ராகேந்திரனுக்கும் நின்ற எல்லா வேட்பாளர்களுமே சொந்த சாதிய வாக்கு ப்ளஸ்ஸு கோடிகளை செலவு பண்ணதுனால இந்த ரிசல்ட். இது பொது தேர்தலில் இந்த வாக்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை சார். அதான் சார், என்னென்னா இப்போது தமிழிசை வந்து அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் இங்கே தேர்தலுக்கு வந்திருக்காங்க சார். இப்போ இங்கே அண்ணாமலை அவர்களும் வெற்றி பெறலை. இப்போ என்னென்னா மீண்டும் தலைவராக வந்து அண்ணாமலை தான் இருப்பாங்களா, இல்லை திருப்பி தமிழிசை கைக்கே வந்து தமிழ்நாடு கட்சி வந்து போயிருமா, பாஜகவோட கட்சி வந்து திருப்பி தமிழிசை கைக்கு போகுமா, இல்லை அண்ணாமலை தான் வந்து தலைவராக வந்து நீடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார். இப்போது
இல்லை தமிழ் செய்யாத அண்ணாமலை செய்கிற வேலையில் அரை சதவீதம் கூட பண்ண முடியாது. திமுகவை கடுமையாக எதிர்க்கிற வேலை இப்போ தேவை. அதை தமிழிசையால் செய்ய முடியாது, அண்ணாமலையால் தான் செய்ய முடியும். அதனால் அண்ணாமலை தான் தமிழக பிஜேபிக்கு தலைவராக இன்னும் 2 வருஷம் இருக்கணும்னு பிஜேபி தலைமை விரும்புது. அண்ணாமலை செய்கிற வேலையில் 50% கூட தமிழிசையால் செய்ய முடியாது. அப்போ பிஜேபி எதை விரும்பும்? தமிழிசை விரும்புமா அண்ணாமலை விரும்புமா? ஏன் தமிழிசை பதவியை ராஜினாமா பண்ணி வர்றாங்கன்னா, பதவி முடிஞ்சதுன்னா திருப்பி அரசியல் வாழ்க்கையே சூன்யமாயிரும். அதனால அந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வருது. இது அந்த மாதிரி ரிசைன் பண்ணதை பிஜேபி தலைவர்கள்லாம் விரும்பவே இல்லை. பிஜேபி தலைவர்கள்லாம் விரும்பவே இல்லை. ஆளுநராக இருந்தால் அப்படியே ஓய்வுக்கு போக வேண்டி வரும், தேர்தல் வருது, ரிசைன் பண்ணால் கரண்ட் அரசியலுக்கு வந்துடலாம். இதுதான் அந்த அம்மாவுடைய விருப்பம். அதனால் அண்ணாமலையுடைய உயரம் வேறு, தமிழிசையினுடைய உயரம் வேறு. சார், அதே மாதிரி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, பாமகவோட இடத்துல வந்து எப்பயுமே பாமக அவர்கள் தான் வந்து வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்த வந்து இது வரைக்கும் யாருமே வந்து அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக தான் இருந்துச்சு. ஒருவேளை பாஜக கூட இணைஞ்சனால தான் அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கே சார். இப்போது அது உண்மையா? இல்லை, பாமக நீங்கள் விஜயகாந்த் அரசியல் 2011 அரசியல் வரும்போதே பாமகவுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு. பாமக கோட்டைக்குள்ளே தான் விஜயகாந்த் ஜெயிக்கிறார். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா அது ரிஷிவந்தியம் விருத்தாச்சலம் எங்கே இருக்கு? வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே முழுக்க முழுக்க விஜயகாந்தோடைய வளர்ச்சியே வன்னியர் பெல்ட்டில் தான் வளர்ந்தார். அப்போ ராமதாஸ் மக்கள் ஏற்றுக்கலையில் தான் அர்த்தம். நீங்கள் 25 தியாகிகள் இருக்காங்க துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்தவர்கள், 25 பேருடைய குடும்பத்தை ஒருத்தரை கூட ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றலையே. அப்போது எப்படி அந்த மக்கள் பின்னாடி நிற்பான்? 25 பேர் துப்பாக்கி சூட்டில் அந்த ரிசர்வேஷனுக்காக குண்டடியை நெஞ்சில் வாங்கி இறந்த அந்த குடும்பம், 25 குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் அனாதையாக தான் இருக்கு. விஜயகாந்த் அந்த பெல்ட்டுக்குள்ளே போய் வாக்கு கேட்குறாரு, ஜெயிக்கிறாரு. 29 எம்எல்ஏ எங்கே? எல்லாம் அந்த பெல்ட்டுக்குள்ளே தான். விஜயகாந்த் போய் கன்னியாகுமரி ஜெயிக்க முடியுமா? இல்லை கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியுமா? எங்கே? சினிமா பார்க்குற பூரா அங்கே தான் இருக்கான். வன்னியர் பெல்ட்டில் தான் எல்லா சினிமாவுமே ஓடும். எம்ஜிஆர் படம், ரஜினி படம், விஜயகாந்த் படம், இப்போ விஜய் படம் எல்லாம் ஓடுறது எங்கே? இந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே தான். அங்கே தான் விஜயகாந்த் ஜெயிக்கிறது. அப்போவே ராமதாஸ் கதை முடிஞ்சுது. நீங்கள் விஜயகாந்தெல்லாம் அரசியலே அங்கே அந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே பண்ணிடக்கூடாது, குடிய ஏற்றிடக்கூடாது. விருத்தாச்சல ரிஷி வந்தியும் முழுக்க வன்னியர்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதி. ராமதாஸுக்கு சேலஞ்சு விட்டு ஜெயிக்கிறாரா? அப்போ ராமதாஸை விட்டு மக்கள் வெளியேறிட்டு தான் அர்த்தம். வன்னியர்கள் திமுக வன்னியரா, அண்ணா திமுக வன்னியரா, காங்கிரஸ் வன்னியரா, விஜயகாந்த் வன்னியரா? அம்மா போயிட்டாங்க. அதனால் ராமதாஸு மாநில அந்தஸ்தும் போச்சு, மாங்காயும் போச்சு, எல்லாம் போச்சு. சார், அதே மாதிரி இப்போது அண்ணாமலை அவர்கள் 10% ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம், கண்டிப்பாக 2026 வந்து நாங்கள் வந்து எங்களோட தேர்தல் பிரச்சாரத்துலேருந்து எல்லாமே ரொம்ப பலமாக இருக்கும், நாங்கள் வெற்றி பெறுவோம் 2026 தேர்தல்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 10% ஓட்டு அப்படிங்கிறது 2026 கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எல்லாமே ஜாதி ஓட்டு பணப்பட்டுவாடா ஓட்டுன்றப்போ இந்த 10% ஓட்டுங்கிறது கூடுமா இல்லை குறையுமா சார் 2026? 10% 2026 வாங்கினாலே பெரிய விஷயம். ஏன்னா ஓபிசி இனிமேல் பிஜேபியிலே சேர்ந்துருவார், குக்கரும் பிஜேபி விளையா சேர்ந்துருவாங்க. சேர்ந்த பிறகு நீங்கள் களமே மாறி போகுமே. இந்த முறை தன்னுடைய சமூகத்தில் போய் என்னை அண்ணா எடப்பாடி ஏமாற்றிட்டாரு, எனக்கு வாக்களிங்கன்னு அந்த சமூகத்தில் போய் கேட்குறாரு, அந்த சமூகம் ஓட்டு போடுது. இனி பொது தேர்தல் வருகிற பொழுது அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. முக்குளத்தூர் எத்தனை எம்எல்ஏ வர போகிறாங்க, அதான் எத்தனை மந்திரி வர போகிறோம், இதைத்தான் பார்ப்பான். ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, குக்கருக்கு ஓட்டு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நயினாருக்கு போடுறதுனால பிஜேபிக்கு ஆட்சி பிடிக்குமா? பிடிக்க போகிறதில்ல. பிடிக்க போகிற திமுக அதிமுக தான். அப்போது அதிமுகவில் யார் அமைச்சராக வருவாங்க, யார் எம்எல்ஏ வருவாங்க, அவர்களுக்கு பின்னாடி போனால் தான் அதிகாரம் நமக்கு வரும். ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கலாம், டிச்சு கான்ட்ராக்ட் எடுக்கலாம், டிச்சு போட வேண்டாம், ரோடு போட வேண்டாம், பில்லை வாங்கிக்கலாம்.
ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், பிடபிள்யூ கான்ட்ராக்ட் எடுக்கலாம், மராமத்து பணி பண்ணலாம், தூரே வார வேண்டியதில் கம்மாய காசை வாங்கிக்கலாம். இதுக்கு தானே அரசியல். நீங்கள் பிடபிள்யூ ஹைவேஸு இபி உள்ளாட்சி இந்த கான்ட்ராக்டில் கொள்ளையடிக்கிறதுக்கு தாங்க அரசியலுக்கே வர்றான். அப்போது போடுவானா பிஜேபிக்கு? பிஜேபிக்கு வேலை செய்வானா? பிஜேபியில் சீட்டு கேட்பானா? எங்கே சீட்டு கேட்பான்? ஏடிஎம்கே சீட்டு கேட்பான் இல்லை திமுகவில் சீட்டு கேட்பான்? சார், அப்படி பார்க்கும்போது திமுகவோட ஓட்டு சதவீதமும் இந்த வட்டம் குறைஞ்சிருக்குல்ல சார்? திமுகவோட ஓட்டு சதவீதமும் இந்த தேர்தலில் குறைஞ்ச என்னதான் 40-40 வெற்றி இருந்தாலும் ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது இறங்கியிருக்குல்ல சார்? ஸோ அது வந்து வரப்போகிற தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா புதுசாக கட்சிகள் வருது, நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஸோ அவரோட கட்சியும் உள்ளே வரும். நான் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு, இப்போ 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2026 ஓட்டு சதவீதமும் கூடும், மக்கள் சதவீதமும் கூடும். அப்படி பார்க்கும்போது இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருடலாக இருக்கும் சார்? இப்போ அது அங்கே 26 எடப்பாடி சிஎம் எழுதி வச்சுங்க. இந்த 21 தேர்தலையே இத்தனை கட்சி திமுக கூட கூட்டணி வச்சு 3% தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அண்ணா திமுக திமுக வாக்கு சதவீதம் எவ்வளவு? 3-4 அந்த அவ்வளோ. இப்போ அப்போ வந்து முஸ்லீம்கள் எடப்பாடி கூட இல்லை, கிறித்தூர்கள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, சிறுத்தை இல்லை. இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளே பல பேர் உடச்சி கொண்டு வந்துடுவார் எடப்பாடி. பிஜேபி கூட அவர் சேரலைன்னா முஸ்லீம் வாக்கு வரும், கிறித்தூர்கள் வாக்கு வரும். இதெல்லாம் கண்டிப்பாக எடப்பாடியை அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் சிஎம் வேட்பாளர் எடப்பாடி தான். ஸ்டாலினா எடப்பாடியான மக்கள் எடப்பாடி தான் ரசிக்கிறான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி எடப்பாடி மீது இல்லை. இந்த கூட்டணியிலேருந்து கூட்டணி உடைக்கப்பட்டு எடப்பாடி பின்னாடி வந்தால், 2 வருஷ காலம் மோடியோடு சமரசம் செய்து கொள்ளலைன்னா கண்டிப்பாக இந்த திமுகவில் இருக்கக்கூடிய 10% வாக்கு எடப்பாடிக்கு வருவதற்கு 2 வருட காலம் எடப்பாடியை கண்காணிக்கிற மக்கள் கண்டிப்பாக, எப்படி ஜெகன்மோகன் நாயுடு ஓட்டு மாறுச்சு, அதே போல் மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ 2026 ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எடப்பாடி தான் சிஎம், அதில் மாற்றமே இல்லை. அப்போ மற்ற கட்சிகள் எல்லாரோட வாக்கு சதவீதம் உயருமா சார்? அப்போ அந்த இடத்துல திமுகவோட வாக்கு சதவீதம் இறங்குச்சுன்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பாஜகவோட கட்சி, அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அப்போ இல்லை, பாஜகவுக்கு இந்த 10% தக்க வச்சாலே பெரிய அதிசயம். நாம் தமிழருக்கு 2% வந்திருக்கு. 2% என்பது நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒருக்க 2%னா அது பெரிய வாக்கே இல்லை. 60,000 ஓட்டு 70,000 ஓட்டு வந்திருக்கு. 70,000 ஆறாக பிரிங்க எவ்வளோ ஆச்சு? 10,000 ஓட்டு தான் வந்திருக்கு. 10,000 ஓட்டை வந்து எப்படி அதிகாரத்தை பிடிக்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்படியே 1% 2% யாரும் 2% விஜயகாந்த் 14% வந்தார். அந்த கட்சி கோமா, அவர் கோமாவுக்கு போகும்போது கட்சியும் கோமாவுக்கு போயிடுச்சு. அதனால் மக்கள் மனநிலை வந்து மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் இதுதான் இது என்று நீங்கள் எதையுமே கணிக்க முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சார், ரொம்ப நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 என்ன நடக்குது. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம், பிஜிபி மரின் கிங்டம், சென்னை.